Hello guys, welcome back to Murder Single Gaming Channel. Actually, நம்ம சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? அவ்வளோதான் நான் சொல்லிவிட்டேன். சரி, முதல்ல இதெல்லாம் கிளியர் பண்ணி விட்ருவோம். இது என்ன ஈவெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பூயா பண்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பண்டல் தான் வந்துருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு எங்கே இதெல்லாம் நம்ம முதல்ல கேன்சல் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போல்லாம் அதை எடுக்கிற மாதிரி இல்லை. சரி, ஓகே, இதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, இருங்க சொல்கிறேன். நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஓசியில் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது என்னோட கேரக்டர் தான், அதாவது லியான் அப்படின்ட்டு என்னோட கேரக்டரே கொடுத்துருக்காங்க. பட் என்ன சொல்கிறது, நம்ம வந்துட்டு நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஹேர் ஸ்டைல் நல்லா கொடுத்துருக்கலாம், சரி இருந்தாலும் பரவாயில்ல, சரி கொஞ்சம் பரட்ட தலை மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு ஹையோட்டோ மாதிரி கொடுத்துருந்தா சும்மா மாசாக இருந்திருக்கோம். சரி விடுங்க விடுங்க, அவ்வளோதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. சரி, நம்ம வந்துட்டு இந்த பூயா பண்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பூயா பண்டலுக்கான இன்ட்ரோ தான் இது. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இதில் என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா, ஸோ அதுக்காக தான் நானும் சொல்கிறேன். ஸோ இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. இது எடுப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, அப்படியெல்லாம் சொல்கிறீங்க நீ எடுப்பியாடா அப்படின்னு கேட்பீங்க. பட் என்ன சொல்கிறது, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதோ 1500 டைமண்ட் தான். எப்படி இருந்தாலும் கோபுரா ஈவெண்ட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பின் பண்ணிக்கிறேன், அதில் பார்த்துக்கோங்க. எவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த பண்டலுக்கு அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துக்கோங்க. பட் இது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு கிரனேடா, பட் இந்த கிரனேட் என்கிட்ட இல்லை, அந்த பேக் பேக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பம்கின் கார் ஸ்கின்னும் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏகே மட்டும் என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் அந்த நம்ம பண்டல், ஸோ இந்த பண்டலை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எமௌண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஆனால் பண்டல் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஸோ இந்த குரூப் எமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டார் மாதிரா இருக்குது. ஸோ உண்மையில் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அமௌண்ட்டு, அந்த ஃபுட்பாலை எட்டி ஒதுக்கிற மாதிரி அமௌண்ட்டு, இது இதுவும் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறது, ஸோ எனக்கு பிடிக்கல சரிங்களா. ஆனால் இந்த இது என்ன சொல்கிறது, இது ஏதோ ஒரு அமௌண்ட் ஆச்சு, ஸ்குவாட் அமௌண்ட்டு, இப்போ ஸ்குவாட் என்ட்ரி அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது அனிமேஷன்னு சொன்னால் எல்லாருக்கும் சீக்கிரமாக தெரிஞ்சிடும். இது ஸ்பின் பண்ணுவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ 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 சான்ஸ் காய்ஸ், நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நானே அந்த 1500 டைமண்ட் எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எலைட் பாஸ் போடுறதுக்காக தான் வச்சுருக்கேன். இந்த மாதம் தான் எலைட் பாஸ் போட்டு அப்போ என்னத்துக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆனாலும் அது எதுக்காக வச்சுருக்கேன்னா, இனி வரப்போகிற எலைட் பாஸ் அதெல்லாம் வந்துட்டு போடணும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த 1500 டைமண்ட் அப்படி பொத்தி பொத்தி வச்சுருக்கேன். அதனால தான் வந்துட்டு நான் இந்த பண்டல் இப்போது எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்டலில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, கோப்ரா பண்டல் மாதிரி அவங்களுக்கு கரீரக்காரங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா மறுபடியும் விடுவாங்க. ஸோ அதனால தான் சரி ஓகே ஐஸ், கண்டிப்பாக வந்துட்டு இந்த பண்டலை நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, எடுத்தவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ டைமண்ட்ஸில் கிடச்சிச்சு, யார் யாரெல்லாம் எடுத்துருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யார் யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு அந்த ஒரு நாள் தான், அதில் வந்துட்டு 7 பூயா எடுத்தால் அந்த பேனு அதெல்லாம் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போது அந்த என்னோட கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கேரக்டரை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்க்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கரேன்னுட்டு பிடிக்கல, என்னை பார்க்குறது எனக்கே பிடிக்கல. பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாசாக கொடுத்துருக்கலாம், சரி ஓகே, இருந்தாலும் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும். ஸோ அதில் வந்துட்டு மாசா கெத்தா எப்படி இருக்கா அப்படின்ட்டு முதல்ல பார்க்கணும். ஸோ எங்கே அது, நான் ஒரு ஹெட்செட் வச்சுருப்பேன், எங்களா அது ஹெட்செட்டா, ஹெட்செட் எங்களா, எங்கே ஒழிச்சு வச்சுட்டானுங்களா ஹெட்செட்டா, எங்கே எங்கே கீழே இருக்குது. ஸோ இந்த ஹெட்செட் இருக்குது, நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ராசியான சட்டை எங்கே, எங்கே எங்கே பீஸ்டாம் சட்டை, பீஸ்டாம் சட்டை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோப்ரா பேண்ட்டு. ஸோ இந்த கோப்ரா பேண்ட்டு செம்மையாக இருக்குது. இப்போது இருக்கிற பண்டலில் சத்தியமாக எதுவுமே எனக்கு பிடிக்கல.
நிறைய பேருக்கு அப்படி தான் தோணியிருக்கும், எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த பண்டல். அதாவது லுக்குவேட்டாக மட்டும்தான், எனக்கு தெரிஞ்சு லுக்குவேட்டாக மட்டும்தான் என்னோடய பண்டல் சூட் ஆகிருக்குது. ஸோ அதனால தான் ஐ எம் ஆல்வேஸ் எக்யூப்பிங் லுக்குவேட்டா. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லுக்குவேட்டாக தான் பிடிக்கும். ஸோ லியான் கேரக்டர் வந்தாலும் நான் வந்துட்டு லுக்குவேட்டா கேரக்டர் தான் வச்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு நம்ம பேர்லேயும் கரீனாக்காரங்க ஒரு கேரக்டர் விட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஓகே ஐஸ், அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு போச்சு சரிங்களா. நல்லா எடுக்கவே மாட்டேன் அந்த பண்டில், எடுத்தவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். சீ யூ டா, பை பை ஐஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.